ஆர்ம்டு வெஹிக்கிள் அண்ட் அப்னிஷியம் டிபோர்ட் ஆஃப் இந்தியா. எஸ் எக்ஸாக்டாக சென்ட்ரல்லேருந்து 22 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு தான் நம்ம ஆவடி. எஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் எல்லாமே ஆவடிக்கு வந்து இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு இந்த பேரை காயின் பண்ணாங்க. எஸ் அதை தவிர்த்து வந்து என்ன தான் டிஃபென்ஸ் லொக்கேட் பண்ணியிருந்தாலும் டிஃபென்ஸோட நிறைய ஏரியாஸ் லொக்கேட் பண்ணியிருந்தாலும் ஆவடிக்குன்னு தனியாக நிறைய ஏரியாஸ் ஷாப்பிங்க்குன்னு ஸ்பெஷலாக இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே கிட்டத்தட்ட டீ நகர் மாதிரி ஃபுல்லாக ஷாப்ஸ் தாங்க இருக்கும். அதாவது ரோடே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். ஏ டு இசட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தேவையான கிளாத்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஈவன் சீப்புலேருந்து சோப்பு எல்லாம் சொல்லிகிட்டே போயிடலாம். அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். எஸ் அந்த மாதிரி ஒரு சந்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து நீங்கள் இது வந்து ரைட் சைடு, அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து ஆவடியிலேருந்து இறங்கி ரைட் சைடு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் உள்ள சந்துகளில் நிறைய கடைகள் இருக்கும். ஸ்பெஷலாக வந்து நீங்கள் சப்போஸ் உங்கள் லேடிஸ் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாரையாவது கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வரத்துக்கு காலையிலேருந்து சாயந்தரம் ஆகிடும். அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஆவடியிலேருந்து இறங்கினோடனே ரைட் சைடில் இருக்கிற ரோடு கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து அதாவது ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சுத்தமாக ரோடே தெரியாத அளவுக்கு ரெண்டு சைட்லேயும் கடை இருக்கும். முக்கியமான விஷயம் சேஃப்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கிறதுனால எந்தவித ஒரு தெஃப்ட்டு இல்லை வந்து எந்தவித ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டையே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஆஃப்லைன் ரிசர்வேஷன் கவுண்டரும் வந்து நம்ம ஆவடியில் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களால் வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க தெரியல அப்படின்னா இங்கே வந்து எழுதி கொடுத்து ஆஃப்லைனில் கூட டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறவங்க இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன் தெரியாமல் கூட போகலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ட்ராக்கை க்ராஸ் பண்ணி அப்படியே போகிறீங்க அப்படின்னா ஆவடி அதாவது டுவோர்ட்ஸ் திருவள்ளூர் டுவோர்ட்ஸ் சென்ட்ரல் டுவோர்ட்ஸ் பீச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிற ட்ரெயின்ஸ் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் எவ்ரி 10 மினிட்ஸ் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் சைட் போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து எக்ஸாக்டாக 150 மீட்டர்ஸ்லேருந்து 200 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து ரோடு இருக்கும். அந்த ரோட்லேயுமே வந்து பூக்கடை மாலைக்கடை அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸ் பேக்கரிஸ் அப்புறம் வந்து பெல்ட் கடை இப்படி வந்து ரோட் சைட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நம்ம ஆவடியில் அழகாக கிடைக்கும். அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கண்டிப்பாக. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா டி நகருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்குது வந்து நம்ம ஆவடியில். அப்படியே நீங்கள் வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. இந்த சைடு ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடில் பஸ் ஸ்டாண்டு ஒரு வேறு லெவலில் இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்பலாம் எதுக்குமே மனக்கட தேவையில்ல. அப்படியே உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஷேர் ஆட்டோவும் இருக்குது. அதை தவிர்த்து வந்து இன்னும் நிறைய ஈஸியான விஷயம்லாம் இருந்துகிட்டே இருக்குங்க. அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட்டில் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அண்ணா ஸ்கொயர் அப்புறம் பூந்தமல்லி அப்புறம் திருவள்ளூர் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணுற பஸ்ஸஸ் கடைசியாக நம்ம ஸ்டேஷனுக்கு கோயிலில் பாயே சொல்லியாச்சு.